நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக சொல்லப்படுகிற இந்த குரு பகவான் கூட உங்களுடைய ஜாதகத்துல மகரம் ராசியில் இருந்தார் அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்க காலம் என்று சொல்லக்கூடிய அந்த 16 வருஷங்கள்ல உங்களுக்கு தொடர்ந்து தடை தாமதம், நீங்கள் நல்லவராக இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் வெகுமானம் உள்ளவராக இருந்தாலும் அவமானம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய தகுதிகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நவ கிரகங்கள்ல சுக்கர பகவான் கலஸ்தர காரகர் என்று சொல்லப்படுகிற கலைகளுக்கு காரண கர்த்தாவா திகழக்கூடிய இந்த சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கன்னி ராசியில் இருந்தார் அப்படின்னா எண்ணி பார்க்க முடியாத தடை தாமதங்கள், திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மறுமணம் ஏற்படக்கூடிய சூழல்கள், மனைவி அப்படிங்கிறது இருந்தால் கூட அந்த மனைவி மூலமாக மனசு பாதிக்கப்படக்கூடிய சூழல்கள், இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது.